களம் குமணனது அவை களம். குமணன் மந்திரி பிரதானிகளுடன் வீற்றிருக்கிறான். பரிசிலர் வந்து பரிசில் பெற்று செல்கின்றனர். இளங்குமணன் வருகின்றான். தம்பி, வாடிய முகத்துடன் இங்கு வர காரணம் என்ன? அண்ணா, நம் நாட்டை பற்றிய கவலை, உங்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒழுங்கீனங்களை பற்றிய கவலை, உங்களுடன் அவைகளை பற்றி பேசவே வந்திருக்கின்றேன். தம்பி, நீ நினைத்து வந்த அனைத்தையும் மறைக்காமல் சொல்லு. நாட்டின் துயர் எனது துயர், மக்கள் துன்பம் எனது துன்பம், எல்லாவற்றுக்கும் மேலால் உனது கவலை எனது பெருங்கவலை அல்லவா? அண்ணா, நீர் நம் நாட்டின் செல்வம் அனைத்தையும் வீணாக செலவு செய்கின்றீர். இந்த புலவர்களால் நம் நாட்டுக்கு என்ன பயன்? பொருள் வளம் குன்றினால் நமது படை வளமும் குன்றும். அப்போது பகைவர் இலகுவாக நம்மை தாக்கி வெற்றி பெறுவர். ஈகை பெரிது, ஈகை சிறந்தது என்று தமிழ் புலமைகளை விட வேறு யார் கூறுகிறார்கள்? ஈகையாளனையும் ஈகையின் சிறப்பையும் பற்றி வளவாளர்கள் புகழ்ந்து கூறுவதே ஈகையாலேயே தம் வாழ்வு செழிக்கும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். அண்ணா, நீர் செலவிடுவதெல்லாம் எமது முன்னோர் தேடி குவித்த அருஞ்செல்வம். அதனை நீர் இவ்வாறு வீணாக்குதல் எவ்வாறு பொருந்தும் என்பதை சிறிதாவது சிந்தித்து பார்த்தீரா? தம்பி, மிக அவசரப்பட்டு நீர் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டாய். இல்லை அண்ணா, இல்லை. நெடுங்காலமாக கண்டு கேட்டு ஆராய்ந்து தெளிந்து தேறிய பின்புதான் நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். இனி நான் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. நீர்தான் இவற்றை சிந்தித்து உடனே ஒரு முடிவுக்கு வரல் வேண்டும். உமது செயலின் விளைவு உம்மோடு மட்டும் நின்று விடாது, எங்கள் பரம்பரை முழுவதையுமே துன்பத்தில் ஆழ்த்துவதாகும். ஈதலை போன்று ஒரு மன்னவனுக்கு தீமை தரவல்ல கெட்ட குணம் வேறு ஒன்றும் இல்லை. நீர் எமது நாட்டையும் எமது குடிகளையும் எமது வம்சத்தையும் மறந்து இப்படி செய்தல் சரியன்று. முறைப்படி செய்ய உம்மால் முடியாது விட்டால் ராஜ்யத்தை என்னிடம் தந்துவிட்டு நீர் காணகம் செல்வதுதான் சரி. இல்லையே, நாட்டுக்கு போரினை மேற்கொண்டு நமது உடன்பிறப்பு முறையினையும் நான் தியாகம் பண்ண வேண்டியனாவேன். தம்பி, வேண்டியதில்லை. நமக்குள்ளே போரா, அது எதிரிகளுக்கு நகைப்பை கொடுக்கும் செயலாகும். கவலைப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு தந்துவிட்டு நான் காணகம் செல்கிறேன். அஃதிருக்க நீ ஈகையை இகழ்ந்ததாய் தமிழ் புலவர்களை மிகவும் அவமதித்து பேசினாய். நிலையில்லாத செல்வத்தை மிகவும் போற்றினாய். உனது அறியாமைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். ஈகை இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை தருவது. மின்னலையும் நீர்க்குமுளியையும் போல நிலையில்லாததாகிய செல்வம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் அதனை மற்றவர்களுக்கும் ஈந்து நிலையுடையதாகிய அறத்தை தேடிக்கொள்ளுதலே அறிவுடைய செயலாகும். நாம் பொருளும் புகழும் அதிகாரமும் படைத்த மன்னவர்கள்தாம். ஆனால் கற்று வல்ல புலவர்கள் தாம் செல்லும் தேயமில்லாமல் சிறப்பு பெறுகிறார்கள். நாம் வாழவென்றே நமக்கு அறிவுரை கூறி நாட்டை வழிபடுத்தும் கல்வி செல்வங்களாகிய தமிழ் புலவர்களை குறைவாக எண்ணாதே. விளங்குமனா, இதோ இந்த மணிமுடியை உனக்கு நான் சூட்டுகிறேன். தன் தலையிலிருந்து முடியை கலற்றி தம்பியின் தலையில் சூட்டி செங்கோலையும் வாழையும் அவன் கையில் கொடுக்கிறான். அரசே, நீ நீடூடி வாழ்வாயாக. அன்பு கொடை என்பவற்றை ஒருபோதும் கை நிகழ விடாதே. அமைச்சர்களுடைய ஆலோசனையை கட்டார் கடவுள் பக்தி உன்னிடம் என்றும் இருப்பதாக. அப்படியானால் குறையொன்றுமே வராது. இவ்ராஜ்ய பாரத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு மேலானதாகிய துறவர வாழ்க்கை எனக்கு தந்த உன்னை எனது சற்குறி என்றே நான் மதிக்கின்றேன். போதே தவம் செய்வதற்காக காட்டுக்கு போகிறேன். நீ பல்லாண்டு வாழ்வாயாக. குமணன் வெளியேறுகின்றான். சபையில் இருந்தோர் எல்லோரும் துயரம் தாங்காது தாமும் அவன் பின்னே செல்லுகின்றனர். கேட்டீர்களா சம்பவத்தை? கண்ணிலும் இனிய நம் குமண வள்ளலை அந்த பாவி காட்டுக்குத்தான் துரத்தினான். அவரை அங்கேயாவது வாழவிடக் கூடாதா? கேட்ட உடனே மணிமுடியை தனக்கு தந்துவிட்டு அவர் காட்டுக்கு சென்றதிலே ஏதோ சூதி இருக்கிறதாம். ஆனபடியால் குமணனை கொன்றுவிட வேண்டுமாம். அப்பொழுதுதான் தான் நிம்மதியாக வாழலாம். இவ்வாறு இன்று அரசவையிலே புலம்பினானாம் அந்த பாவி இளங்குமணன். ஐயோ, மந்திரிமார் அதனை தடுக்கவில்லையா? யார் பேசுவார்கள்? வீடு கொளுத்துகிற ராசாவுக்கு நெருப்பு கொள்ளி எடுத்து கொடுக்கும் மந்திரிகள் அவர்கள். மந்திரிகளா அவர்கள்? சரியான மந்திகள் தான். அப்படி சொல்லாதே. எதிர்த்து பேசுதல் என்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. மன்னன் இட்டது சட்டம், மந்திரிமார் அவனை எதிர்த்து இதுவும் பேசக்கூடாது. இந்த ஆண்களே கோழைகள்தான். நான் சமைத்து போட போட நன்றாக தின்று சும்மா கொளுத்து போயிருக்கிறார்கள். அருகிருந்து ஆண்ட சிங்காசனத்தில் இந்த குள்ள நரி வந்து குந்திக் கொண்டது. எங்கள் குமணவல்லையா கொல்லப் போகிறான்? இளங்குமணனுக்கு எதிராக நாம் ஒரு உள்நாட்டு கழகத்தை ஆரம்பிப்போமா? வேண்டாம், இப்படி பேசுத நம் குமணவல்லலுக்கு பிடிக்காது. இளங்குமனுக்கு எதிர்பேசாது நாம் வாழ்வது தானாம் தமக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்று அவர் காட்டுக்கு போனவன்றே நம்மிடம் சொன்னார் அல்லவா? அது தெரியாமலா நாங்கள் சும்மா இருக்கின்றோம்? அதோ கேளுங்கள், நான் அரசவையிலே கேட்டு வந்த அந்த கொடிய செய்தியை வள்ளுவனுடைய முரசலி கூறுகின்றது.
தண்டோரா போட்டு நிறுத்தி, கேளுங்கள் மகாசனங்களே, இளங்குமண மகாராசா உங்களுக்கு 1 கோடி பொற்காசு பரிசு தருகிறார். குமணனது தலையை வெட்டி கொணாந்து கொடுப்போருக்கு அந்த பரிசு கிடைக்கும். காட்டு வழியே வந்து கொண்டிருக்கும் பெருந்தலை சாத்தனாரை நோக்கி, நண்பரே, இங்கே இந்த பக்கம் ஏன் மிக வாட்டத்துடன் காணப்படுகின்றீர்? புலவர்களுக்கு ஏன் வாட்டம் உண்டாகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்களா? புலவர்களுக்கு வறுமையுரித்தன்றோ? இதற்கேன் கவலை? முதிர் நாட்டு குமணனுடைய பெயரை நீர் இதுவரையும் கேட்டதில்லையா? அவனை நீர் கண்டதியேதான் இல்லையா? உடனே உமது வறுமையை வெயிலவனை கண்ட பணி போல நீக்கும். தயவு செய்து அங்கே போம். இதுவே வழி. நான் சென்று வருகிறேன். சென்று வாரும். நின்று சித்தப்படி ஒரு பாடலை ஓலையில் எழுதுகின்றார். குமணனை காண முதிரநகர் செல்வேன். வழிப்போக்கொன்னொருவனை இடையிற் கண்டு, அப்பா, குமண மகாராசாவுடைய ராசதானிக்கு அதிக தூரம் போக வேண்டுமா? அவரை உற்று பார்த்து, நீர் புலவரோ? ஊருக்கு புதியவர் போல தெரிகின்றது. குமணவள்ளல் இப்பொழுது ராசதானியில் இல்லை. அவர் மனைவி மக்களுடன் காட்டிலே இருக்கிறார். ஆ, அவருக்கு ஏன் அக்கதி நேர்ந்தது? பகையரசர்கள் அவரது நாட்டை கைப்பற்றி விட்டார்களா? போரில் ஏதும் தோற்று விட்டாரா? இல்லை இல்லை, குமண அரசரது தம்பி இளங்குமன் என்னும் பாதகனால் அக்கதி நேர்ந்தது. குமண அரசர் புலவர்களுக்கு பொருளை கொடுப்பதை பொறாத இலக்குமன்னது கொடுமையால் அவர் ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு காட்டுக்கு போய்விட்டார். அப்படியா? புலவர்களை ஆதரித்த அப்பெருமகனை நான் பார்க்க வேண்டும். புலவரை கண்டதும் எழுந்து வணங்கி, கவிஞர் பெருமானே, வருதீர். உம்மை இங்கே கண்டது எனது புண்ணியமாகும். இப்படி அமர்வீராக. குமணனுக்கு பக்கத்தில் அமர்ந்தபடியே புலவர் தம் மிடியகன்றும், புறவலனே, நீ வாளி, நீரூடி வாளி, நின்னை கண்டு என் துயர் தீக்க வந்தேன். உனது பெருமையும் வல்லமையையும் கேள்வியுற்று என் வறுமையை நீக்க வந்தேன். குமணன் புலவரது கையிலிருந்து ஓலைச்சூடியை வாங்கி அடிப்பிலே நெருப்பு மூட்டி எத்தனையோ நாட்கள், சாம்பலுக்கு பதிலாக காளான் தான் அடுப்பில் பூத்து கிடக்கிறது. பச்சிலம் குழந்தை பாலில்லாத தாயிடம் பாலை சுவைத்து பார்த்துவிட்டு முகத்தை பார்க்கிறது. அந்த பரிதாப காட்சியை காண சகிக்காத என் மனைவி என் முகத்தை பார்க்கிறாள். நான் நின் முகத்தை பார்க்க வந்தேன். ஆ, எத்தகைய வறுமை! இவ்வறுமை நீங்க நான் அரசனாயிருந்த காலத்தில் நீர் வந்தீரில்லையே. சிறிது யோசிக்கிறான். ஆயினும் என்ன, தன் உடைவாளை எடுத்து புலவரிடம் நீட்டி, இதோ என் தலையை வெட்டி எடுத்து கொண்டு போய் எனது தம்பியிடம் கொடும். கோடி பொன்னதற்கு பரிசாக தருவதாய் அவன் பறைசாற்றி இருக்கின்றான். மறுக்காமற் செய்யும். உமது வறுமை நீங்கும். எனக்கு புகழும் புண்ணியமும் உண்டாகும். என் தம்பியின் மனக்கவலையும் நீங்கும் என கூறிக்கொண்டு தலைகுனிகின்றான். அப்படியா செய்தி? இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது. சரி, வாழைத்தா. வாளை வாங்கி கொண்டு சிறிது யோசிக்கிறார். குமணா, எழுந்திரு. இனி உன் தலை என்னுடையது. நீ கூறியது உண்மைதானா என்று யான் அறிந்து வரும் வரை இத்தலையை பாதுகாத்து தருதல் உன் கடமையாகும். தலைவத்திரம் நான் சென்று வருகின்றேன். பெருந்தலை சாத்தனார் சித்தியர் சாலை சென்று குமணனுடைய தலை போன்ற ஒன்றை செய்து சீலையால் மூடிக்கொண்டு இல. அமைச்சர்களே, சேனை தலைவரே, பிரதானிகளே, அண்ணனுடைய தலையை கொய்து வருவோருக்கு கோடி பொன் தருவதாக நான் பறையறிவித்து 12 நாளாயினது. இதுவரையும் ஏன் யாரும் வரவில்லை? குமண அண்ணன் ஒருவர் கண்ணிலும் படாமல் மறைந்து வாழ்கின்றானா? அல்லது எனது வனத்துக்கு மதிப்பு இல்லையா? அரசே வாழ்க! யாரோ ஒருவர் குமணனது தலையுடன் வாசலில் நிற்கின்றார். தங்களை காண வேண்டுமாம். ஆ, அப்படியா? உள்ளே வரச் சொல். இளங்குமண வள்ளலே, நீ நீலூரி வாழ். இதோ யான் குமணனது தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கின்றேன். கோடி பொன்னையும் கொடு. பசியால் எனது மனைவி மக்கள் துடிதுடிக்கின்றனர். நான் உடனே போக வேண்டும். மூடியிருந்த சீலியை சிறிது நோக்கி தலையை காண்பிக்கின்றார். ஐயோ அண்ணா, என்ன கொடுமை செய்தேன்! நான் பாவி. முகத்தில் அரைந்து கொண்டு மயங்கி நிலத்தில் விழுகின்றான். ஆ குமணவள்ளலே, உனக்கு இக்கதியா நேர வேண்டும்! முகத்தை மறைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி எழுகின்றன. புலவரை பார்த்து, பிசாசு பிடித்தவனை, உனக்கேன் இவ்வளவு பணத்தாசை? எங்கள் கண்ணான மன்னனை காசுக்காக கொன்று விட்டாயே! பாதகா! ஐயோ ஏந்தலே! ஐயோ! அழுகிறாள். அரசே, பொறுக்க வேண்டும். எனக்குரிய உன்னை தந்து என்னை முதலில் அனுப்பி வையும். ஐயா, என் அண்ணனை கொள்ளத் தூண்டிய அந்த கோடி பொண்ணும் மதோ இருக்கிறது. சுட்டிக்காட்டிக் கொண்டே அஃது உமது கையை சேருமுன் நான் என் அண்ணன் இருக்கும் இடத்தை சேர வேண்டும். ஐயோ அண்ணா, என்னை மன்னித்து உன்னுடன் என்னையும் கொள்ளுவாயாக. உடைவாளை எடுத்து தன் தலையை வெட்டை ஓங்குகிறான். புலவர் பாய்ந்து அவன் கையை பிடித்து தடுக்கின்றனர்.
அரசே, உனது பரம்பரை குணத்துக்கு மாறாக எப்படி நீ உன் அண்ணனை காட்டுக்கு அனுப்பினாய், அவனை எப்படி கொல்லத் துணிந்தாய் என்று அப்போதே நான் சந்தேகப்பட்டேன். இளங்குமணா, இரத்த துடிப்பு என்பது இதுதான் என்பதை நீ காட்டிவிட்டாய். கெட்ட கூட்டத்தால் நீ புத்தி தடுமாறி ராஜ்யம் மோகம் கொண்டாய். அதனால் உனக்கு என்றும் அழியாத களங்கத்தை தேடி வைத்து துணிந்து விட்டாய். இப்போது உன் அண்ணனின் வெட்டுண்ட தலையை கண்டதும் அங்கமெல்லாம் வாயாக அழுத்துடிக்கிறாய். உன் தலையை துணிந்து வீழ்த்த நீ ஓங்கிய வாள் இதுவரை நீ உனக்கு உன் அண்ணனுக்கும் உனது பரம்பரைக்கும் இழைத்த களங்கம் அனைத்தும் வெட்டி வீழ்த்தி விட்டது. இளங்குமணா, கவலைப்படாதே. அவனது கண்ணீரை துடைத்து கைவாளையும் பறித்து கேள். உழவர்களையும் கலைஞர்களையும் இகழ்ந்தாய். அவர்கள் நினைத்தால் இறந்து போனவர்களும் எழுந்து வருவார்கள். ஆ, அப்படியா பெருமானே? என் அண்ணனை எழுப்பித் தருவில் அல்லவா? அவரை மீண்டும் நான் காண முடியுமா? அவரை அரியணை ஏற்றி மகிழ்தல் கூடுமோ? குமண வள்ளலை கண்டு இந்நாட்டு மக்கள் பழையபடி மகிழ்ச்சி அடைவதை நான் காண முடியுமா? இந்த தலையை மீண்டும் பார். சீலையை நீக்கி காட்டி அழாதே, உற்றுப்பார். உன் அண்ணரது அன்புக்குரிய மணிமகுடத்துக்குரிய என்றும் சிப்பி ஈழத்து மாந்தை நகரைச் சேர்ந்த ஒரு கலைஞன் செய்த கைபுனை வடிவம் இது. கலைஞனது கைப்படும் இது உயிருள்ள மனிதனது வெட்டுண்ட தலையைப் போல காட்சி தருகிறது. இத்தலை புலவனான என் கைப்பட்டதும் உன் உள்ளத்தில் உணர்ச்சியை தூண்டியது. உனது உண்மை அன்பையும் எழுப்பி துடிக்கச் செய்கின்றது. ஈகை வள்ளலாகிய குமணனை கொள்ள யாருக்கு உள்ளம் ஒருபடும்? ஈகையின் சிறப்பை இதிலிருந்தே உணர்த்திக் கொள்வாயாக. வா, உன் அண்ணனை சென்று காண்போம். அவனை கொண்டு வந்து அரியணை ஏற்றுவோம். உன் கண்ணீரால் அவன் கால்களை கழுவி உன்னை புனிதப்படுத்திக் கொள். அனைவரும் காட்டுக்கு சென்று குமணனை காண்கின்றனர். ஓடிப்போய் குமணனது காலில் வீழ்ந்து, அண்ணா என்னை மன்னித்தருள வேண்டும், அண்ணா என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். புலவரை பார்த்து, ஐயா சாந்தனாரே, இதெல்லாம் என்ன? ஏன் இவர்களை இங்கே அழைத்து வந்தீர்? அரசே, நான் இவர்களை அழைத்து வரவில்லை. இவர்கள்தான் என்னை இங்கு அழைத்து வந்தார்கள். இப்போது உம்மையும் தம்மோடு வரும்படி அழைக்கிறார்கள். எங்கே? அண்ணா, நாட்டுக்கு செல்ல அழைக்கின்றோம். மீண்டும் அரசராக வருமாறு உம்மை அழைக்கின்றோம். அண்ணலே, அறியாமல் யான் செய்த பிழை அனைத்தையும் மன்னித்து என்னை பழையபடி தம்பியாக ஏற்ற அரண்மனைக்கு எழுந்தருளுங்கள். தம்பி, எல்லாவற்றிலும் உயர்ந்ததாகிய தவ வாழ்வை எனக்கு தந்த என்னுடைய கற்குருவான நீ ஒரு பிழையுமே எனக்கு செய்யவில்லை. உலக பாரத்தை ஏற்குமாறு கேட்டு இப்பொழுது என்னை துன்புறுத்துகிறாய். தம்பி, ஏன் இந்த கொடுமை? குமணா, உனது தலையை நீ எனக்கு தந்து விட்டாயல்லவா? அதற்கு முடிசூட்டி உன்னை மன்னனாக காண விரும்புகின்றேன். இளங்குமணன் தனது முடியை எடுத்து புலவரிடம் கொடுக்கின்றார். புலவர் மணிமகுடத்தை குமணனுடைய தலையில் சூட்டுகின்றார். மன்னாதி மன்னன் குமண மகாராசா வாழ்க! பெருந்தலை சாத்தனார் புகழ் வாழ்க! இளங்குமண இளவரசர் என்றென்றும் வாழ்க! எல்லோரும் முதிர்நகர் செல்கின்றனர். நன்றி மாணவர்களே, இதுவரையில் குமணவளனுடைய மிக அழகான நாடகத்தை பார்த்திருப்பீர்கள். இது போன்ற அனைத்து பாடங்களையும் கேட்டு பார்த்து மகிழ எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. மேலே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து பாடங்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு பாடத்தோடு நான் உங்களோட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.